நான் சுமக்க விஸ்வநாதன். நமஸ்காரம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு நிறைய மந்திரிகள் இருந்தாங்களாம். முக்கிய மந்திரி பதவிக்கு யாரை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாராம். பல பேர் நிறையா ரவுண்ட்ஸ் பாஸ் பண்ணி லாஸ்ட் ரவுண்டில் ரெண்டே பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் பேர் நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி முழங்கிள்ளி முல்லைப்பூ. இன்னொருத்தர் பேர் ஏகாம்பரம் பீதாம்பரம் நானே தான் கனகாம்பரம். ஸோ இந்த ரெண்டு பேரும் கடைசி ஸ்டெப்பில் நிற்கிறாங்களாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரி போட்டிகள் வைக்கலான்ட்டு அவர் மேத்ஸ் வைக்கிறாரு, அல்ஜீப்ராவா, டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸா, எல்லாரும் தட்டி அடித்து 100 out of 100 ரெண்டு பேரும் வாங்கிடுறாங்க. கெமிஸ்ட்ரி வைக்கிறாரு, ஃபிசிக்ஸ் வைக்கிறாரு, லிட்ரேச்சர் வைக்கிறாரு, எல்லாத்துலேயும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து ராஜா என்ன பண்ணார்னா, சமயோஜிதமாக, அதாவது ஒரு காரியத்தை கொடுத்தா அதை சிம்பிளாக எக்கனாமிக்கலாக ஈஸியாக யார் முடிக்கிறா அப்படிங்கிறத, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி இல்லையா ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கிறதுக்கு, ஸோ அந்த குவாலிட்டியை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறார். என்னன்னா, ஒரு பெரிய ரூம் இருக்குது, அந்த ரூமை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும், என்ன நிறைச்சி ஃபில்லப் பண்ணணும். அந்த ரூமுக்கு ஒரு சின்ன குவாலிட்டி என்ன அப்படின்னா, அதோடய வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வால்ஸில் ஒரு துரும்பு பட்டாலும் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ரூம். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும், வால்ஸில் ஏதாவது பட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ரூம். ஸோ அந்த ரூமை ஃபுல்லாக யார் ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியை வச்சார். நம்ம கனகாம்பரம் இருக்கார் இல்லையா, யார் ஏகாம்பரம் பீதாம்பரம் நாந்தாண்டா கனகாம்பரம், அவர் இருக்கார் இல்லையா, அவர் போகிறார், யோசிக்கிறார் எதை வச்சு ஃபில்லப் பண்ணலாம். அவருக்கு ஒரு ஐடியா வருது. நீங்கள் இந்த ஆர்பிஸ் பால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மேஜிக் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், குட்டி குட்டியாக முழகு மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே போட்டோம்னா புசு புசு புசுன்னு பெருசாகிடும், நம்ம கொலுக்கெல்லாம் கூட வைக்கலாம் அதை. ஸோ அந்த பால்ஸை வாங்குறார், அதை உள்ளே போட்டு விட்டுட்டு தண்ணியை விட்டுடுறார். ஸோ தண்ணி பட 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 அந்த பால்ஸ் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சமாக போட்ட அந்த பால்ஸ் என்னாருது, பெருசாகி ஆகி 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 அந்த ரூம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுறது. ஆனால் என்ன ஆறுது, அந்த வால்ஸில் பட்ட உடனே அந்த வால்ஸ் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இன்னும் இந்த பீட்ஸும் பெருசாக இருது, ஆனால் அகெயின் அண்ட் அகெயின் வால்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவரோட ஐடியா நல்ல ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்தாலும் இவர் அதை ரீச் பண்ண முடியல. நம்ம முல்லைப்பூ வரார், யார், நெடுங்கிள்ளி நலங்கிள்ளி முழங்கிள்ளி முல்லைப்பூ, அவர் வரார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அழகாக ஒரு குத்து விளக்கை வாங்குறார், ஒரு சாம்பிராணியை வாங்குறார், ரூமுக்கு நடுவில் ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு சாம்பிராணியை ஏற்றி வச்சிடுறார். ரூம் ஃபுல்லாக ஒளியும் வாசனையும் நிறைஞ்சிருக்கு, வால்ஸில் எதுவும் படாததுனால வால்ஸும் எக்ஸ்பேண்ட் ஆகலை, நம்மளும் போக இன்னும் நம்மளும் உள்ளே போக முடியறது, தெய்வீகமாக இருக்குது ரூம். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது உள்ளே போன உடனே. ஸோ ஆப்வியஸ்லி ராஜா வந்து நம்ம முல்லைப்பூவை முக்கிய மந்திரியாக சூஸ் பண்ணிடுறார். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்த உடனே அதை எக்கனாமிக்கலாகவும் சிம்பிளாகவும் ஈஸியாக அண்ட் நிறைவாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து வடாம் போடுற ரெசிபி. நாங்கள்லாம் வடாம் வடகம் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிலில் காஞ்சி காஞ்சி வற்றி போகிறது இல்லையா, அதனால தான் வற்றல், அதுதான் வத்தல். வடாங்கிறதுக்கு என்ன பெயர் காரணம்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் லெட் அஸ் ஆல் கம் டு நோ. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி தான், அரிசி. ஸோ இந்த டம்ளர்னால ஒரு டம்ளர் அரிசியை நான் நல்லா களைஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் வந்து இங்கே ரேஷன் அரிசி தான் வச்சுட்டுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் பாயில்டு ரைஸோ இல்லை புழுங்கல் அரிசியோ போட்டுக்கலாம். கல் உப்பு, அப்புறமா வந்து ஓமம். ஸோ எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போல்லாம் இந்த ஓமம் எல்லாம் வந்து சாப்பாட்டில் சேர்த்துருங்க, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்துக்க மாட்டோம், அதனால் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் கண்டிப்பாக ஓமத்தை போட்டுடுங்கோ. அப்புறம் நான் ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. ஸோ வடாம் செய்யறதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, மாவு ரெடி பண்ணுறது, வடாம் பிழியறது, பொரிச்செடுக்கிறது. 3 ஸ்டெப்ஸ்லேயுமே எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி காமிக்க போனேன். இந்த மெத்தடை ஆனா ஆவண்ணா மெத்தட் ஆஃப் வடாம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம 2 மீனிங் இருக்குது இதுக்கு, பேசிக் மெத்தட், பிகினர்ஸ் மெத்தட், அதனால் ஆனா ஆவண்ணா மெத்தட்னு வச்சுக்கலாம். இன்னொன்று, அப்பார்ட்மெண்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் கோயர்ஸ், எங்களுக்கு டைமும் இல்லை இடமும் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இந்த மெத்தடில் ஈஸியாக குழந்தைகளுக்கு வடாம் போட்டு தரலாம். இப்போ நம்ம ப்ரொசீஜருக்கு போகலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன், குக்கரில் நான் இந்த களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் 2.5
கவுண்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ்வலாக விடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும். யூஸ்வலாக சமையலுக்கு விடுறத விட கொஞ்சமாக ஜாஸ்தியாக விடணும் தண்ணியை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே ஓமம் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் அவ்வளோதான். ஸோ இந்த குக்கிங் பண்ணுறதுக்கு என்னோடய டைம் ஜஸ்ட் 1 மினிட் கூட ஆகலை இதுக்கு. ஸோ இதை மூடி வச்சிடுறேன். குக்கரை மூடி வச்சுட்டு இது 2 விசில் வரட்டும். இப்போது நம்ம பண்ணினோம் இல்லையா அந்த மாவு இது. நான் அதுலேயே தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸு அதை விட்டுட்டு இந்த மாவு பண்ணி வச்சுருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இது வந்து புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சி இந்த மாவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ட்ரை கலருக்கு குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு 3 மாவு ரெடி. நெக்ஸ்ட் டெக்னிக், செகண்ட் டெக்னிக், பிழியறதுக்கு நம்ம இந்த சொப்பை எடுத்து அதுக்குள்ளே போட்டு சொப்பை அலமிண்டு இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். இது போல் ஒரு நல்ல கனமான பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு மூலையில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை தண்ணி தொட்டு இதுக்குள்ளே போட்டுக்க வேண்டிதான். நல்லா ஆறினதுக்கப்புறமா கவருக்குள்ளே போடுங்க, ஏன்னா பிளாஸ்டிக் கவர் இல்லையா அதனால். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி வாயை அகலமாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டுக்க வேண்டியதான் உள்ளே ஈஸியாக. மெஹந்தி கோன் போடுற மாதிரி நல்லா இதை அழுத்தி பிடிச்சிண்டு இது போல் நம்ம கவரில் போட்டு அப்படியே லைன் லைனாக பிழிய வேண்டியதான். இப்போ நமக்கு சூப்பர் கலர்ஃபுல்லாக வடம் வந்து பிழிஞ்சாச்சு. ஒரே நாளில் இது காஞ்சிடும். ஸோ இன்றைக்கி கார்த்தால் பிழிஞ்சால் நாளை கார்த்தால் நம்ம சாப்பிட முடியும், அந்தளவுக்கு ஈஸியாகிடும். ஸோ வடம் மாவு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். பிழியறதும் எவ்வளோ ஈஸியாக, பாத்திரம்லாம் ரொம்ப அலம்பாமல் ஈஸியாக பிழியறது எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பை தான் பொரிக்கிறது சொன்னேன் இல்லையா. இதை வந்து எண்ணெயெல்லாம் வச்சு பொரிக்கணும்னு அவசியமே இல்லை. மைக்ரோவேவ் வச்சுருக்கிறவால தான் 40 செகண்ட்ஸ் இதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சு 40 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக, பயங்கர டேஸ்டியாக, கிறிஸ்பியாக வடை வந்து ஈஸியாக உங்களுக்கு எண்ணெய் வாசனை மட்டும்தான் வராதே ஒழிய கரகரன்னு நம்ம எண்ணெயில் பொறித்த மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியான வடை வந்து ரெடி ஆகிடும். ஸோ முடிந்தவரை வீட்டில் சமைத்த உணவை மட்டுமே உண்போம். சுவையுடனும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் லாவண்யா.